தற்போதைய பொருளாதார நெருக்கடியை அடுத்து பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ பதவி விலகுவதாக தெரிவித்து கடிதத்தினை அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷவிடம் கையளித்துள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. இதேவேளை அனைத்து கட்சிகளையும் உள்ளடக்கி காப்பந்து அரசை அமைக்கும் நோக்கில் தானும் அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷவும் இணக்கம் தெரிவித்ததை அடுத்து பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ எதிர்வரும் சில மணித்தியாலங்களில் தனது பதவியிலிருந்து விலகுவார் என கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்றும் இவ்வாறு செய்தி வெளியிட்டுள்ளது. 11 கட்சிகளின் கூட்டணி உறுப்பினர்களுடனான சந்திப்பின் பின்னர் நாட்டில் அரசியல் ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்கு புதிய பிரதமரை கொண்ட அனைத்து கட்சி இடைக்கால அரசாங்கம் உடனடியாக அமைக்கப்பட வேண்டும் என உறுப்பினர்களால் பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டது. அரசியல் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதற்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரதமர் பதவிக்கு நியமிக்க மஹிந்த இணங்கியுள்ளதாகவும் மஹிந்த மற்றும் கோட்டாபய இருவரும் சாதகமான பதிலை வழங்கியுள்ளதாகவும் தெரிய வருகிறது. புதிய பிரதமராக திரேஸ் குணவர்த்தனவின் பெயர் முன்மொழியப்பட்டுள்ளதாகவும் ஆனால் இது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐக்கிய மக்கள் சக்தி தரப்பிலிருந்து பசில் ராஜபக்சவிற்கு பதிலாக புதிய நிதி அமைச்சராக ஹர்சடி சில்வாவின் பெயர் முன்மொழியப்பட்டுள்ளது என அந்த ஊடகம் மேலும் தெரிவித்துள்ளது. இது தொடர்பிலான மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கிறார் எமது செய்தியாளர் கிருஷாந்தன். வணக்கம். அதிபர் கோத்தபாய ராஜபக்சவுக்கும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கும் இன்று மாலை முக்கியமான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் இலங்கையின் தற்போதைய நிலைமை தொடர்பில் இருவரும் ஆராய்ந்துள்ளனர். இந்நிலையில் அரசாங்கத்தின் பங்காளி கட்சிகள் அதிபர் பிரதமருக்கு நாட்டின் நிலைமையை தெளிவுபடுத்தினார். தற்போது அரசியல் நெருக்கடியை தவிர்ப்பதற்காக காப்பாந்து அரசாங்கம் ஒன்றை அமைக்கும் நோக்கில் மஹிந்த பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ய தீர்மானித்துள்ளதாக கூறப்படுகின்றது. இன்று அல்லது நாளை அவர் பதவியை ராஜினாமா செய்வார். அதன் பின்னர் புதிய அமைச்சரவை நியமிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த புதிய அமைச்சரவை நியமனத்தின் போது புதிதாக ஒருவர் பிரதமராக நியமிக்கப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது கிடைத்த செய்தி ஒன்று, அரசை கலைத்துவிட்டு சர்வகட்சி பிரதிநிதிகளுடன் புதிய அரசை அமைக்க அதிபர் இணக்கம் தெரிவித்துள்ளார். ஆனால் பிரதமர் யார் என்ற முரண்பாடுகள் தொடர்வதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது.